தம்முடைய ஆவியை நம்முடைய உள்ளத்திலே வைத்து தம்முடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும்படியாக நம்மை ஆசீர்வதிக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அவரையும் நான் வாழ்த்துகிறேன். கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நம்முடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் அவர் தம்முடைய சித்தத்தின்படி நிறைவேற்றி நமக்கு அருள்வாராக. இந்த நாளின் செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதி அப்போஸ்தல நடவடிக்கைகள் 23 முதலாவது வசனம், பக்கம் 197 அப்போஸ்தலர் 23 வசனம். பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொல்கிறார். அநேகருக்கு ஒரு சந்தேகம் அல்லது தெளிவின்மை இந்த நாளிலே அந்த தலைப்பை குறித்து இந்த நாளிலே பேச வேண்டும் என்று நான் யோசித்திருக்கிறேன். மனசாட்சியை குறித்து நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? பலருக்கு இந்த மனசாட்சி என்ற உடனேயே அநேக விதமான சிந்தனைகள் உண்டு. சிந்தனை சொல்லுவதை நாம் கேட்கலாமா? மனம் சொல்லுவதை நாம் கீழ்படியலாமா? அது சரியானதுதானா? சில சொல்லுவாங்க, எனக்கு அப்பவே தெரியும் என் மனசு சொல்லிட்டே இருந்துச்சு, நான் தான் கேட்கல. ஒருவேளை மனம் சொல்லியிருந்ததை நான் கேட்டிருந்தால் எனக்கு நல்லபடியாக நன்மை நடந்திருக்கும். இப்படி அநேக சிந்தனைகள் நமக்கு உண்டு. அப்ப இந்த மனசாட்சி என்ன? இதை குறித்து 4 பகுதிகளாக இந்த நாளில நாம் பார்க்கலாம். மனசாட்சி என்றால் என்ன? அது எத்தனை வகையாக சொல்லப்படுகிறது? எத்தனை வகை மனசாட்சி? புதிய ஏற்பாட்டில இந்த மனசாட்சி என்கிற அந்த வார்த்தை 30 நாம் காண்கிறோம். 30 வசனங்களிலே நாம் புதிய ஏற்பாட்டிலே இந்த மனசாட்சி என்ற வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது. இந்த மனசாட்சி என்பது ஒரு கூட்டு பலன் அல்லது கூட்டு அறிக்கை, கூட்டு அறிவு, கூட்டு அறிக்கை அல்லது கூட்டு அறிவு அல்லது கூட்டு பலன் என்று நாம் பார்க்க முடியும். அதாவது 2 விஷயங்களை பார்த்து அதை கம்பேர் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். 2 நோக்கங்கள், 2 செயல்பாடுகள், 2 விஷயங்களை அது பார்த்து கம்பேர் செய்து நமக்கு கொடுக்கிறதாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 20:27 நாம் பார்க்க முடியும். நீதிமொழிகள் 20:27 என்ன சொல்றது பாருங்க. என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை மன்னிக்கணும். 20:27 வாசிங்க. கவனிச்சிங்களா? மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்குமாம். தேவன் நமக்கு ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த ஆவி என்ன செய்கிறதாம்? நம்மை ஆராய்ந்து பார்க்கிறது. கர்த்தர் தந்த தீபமாய் அது இருக்கிறது. நம்மளுடைய உள்ளத்தை அது ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறது. அவர் ஒரு ஒளியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார். கர்த்தர் தந்த தீபம், மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அந்த வெளிச்சத்திலே அது என்ன செய்கிறதாம்? உள்ளத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்முடைய இருதயத்திலே நாம் கொண்டிருக்கிற சிந்தனைகள், மனசாட்சி என்ற அந்த சிந்தனை, நமக்கு சொல்லிக் கொடுக்கிற அந்த சிந்தை, உள்ளத்திலே இருந்து அவைகளை ஆராய்ந்து பார்த்து அவை நமக்கு வெளிக்கொண்டு வருகிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசியுங்கள். ரோமர்கள் எழுதின புஸ்தகம் நிருபம் 2 ரோமர் 2 புதிய ஏற்பாட்டிலே 209 பக்கம் வார்த்தை வசனம் 15 வாசியுங்கள். அவருடைய
யாவையும் பிரமாணத்திற்கேற்றி கவனிச்சீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனால என்று. எப்படி சாட்சியிடுகிறதாம்? குற்றம் உண்டு குற்றம் இல்லை, அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் அதை கம்பேர் பண்ணி கொடுக்கிறது, எது சரி எது சரியில்லை, இரண்டு விஷயங்களையும் அது ஒப்பிட்டு பார்க்கிறது, இரண்டு காரியங்களையும் ஒப்பிட்டு பார்க்கிறது, இரண்டு சிந்தைகளை உங்களுக்கு முன்னதாக வைக்கிறது. நீதிமொழிகளிலே அவர் சொல்கிறார், இது கர்த்தர் தந்த ஆவி, அது ஒரு தீபமாயிருக்கிறது, அது உள்ளத்திலே உள்ளவர்கள் எல்லாம் அது ஆராய்ந்து பார்க்கிறது. பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரிக்கு எழுதும் பொழுது என்ன சொல்கிறார்? குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு காரியத்தை செய்ய போகும் பொழுது அது என்ன சொல்கிறது? இதை செய்யாத, இது வேண்டாம் அப்படின்னு மனசு சொல்லும். ஆனா நம்முடைய சிந்தை வேறொரு சிந்தை என்ன சொல்கிறது? பரவாயில்ல செய்யலாம். இரண்டு சிந்தை நம்முடைய உள்ளத்துல வந்து கொண்டே இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசியுங்கள், இந்த மன சிந்தை என்ன செய்கிறது என்று. 2 சாமுவேல் 24 அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசியுங்கள். இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு இந்த சிந்தை என்ன சொல்லுகிறதாம்? ஜனங்களை எண்ணின பின்பு, அதாவது கவுண்ட் பண்றார், ஜனங்கள் எல்லாம் கவுண்ட் பண்றார். அந்த ஒரு சம்பவத்துக்காக ஒரு பெரிய தண்டனையை தேவனிடத்திலிருந்து வாங்கி கொண்டார். சரி, இப்போ அந்த சம்பவம் நடந்ததுக்கு பின்பு ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்போ அவருக்கு, நம்ம ஏதோ தப்பு செய்து விட்டோம், நம்ம செய்திருக்க கூடாது, இந்த தவறை செய்திருக்க கூடாது, இந்த காரியத்தை செய்திருக்க கூடாது. செய்வதற்கு முன்பதாக அவருடைய படை தளபதி சொல்றார், வேண்டாம் ராஜாவே வேண்டாம், உம்முடைய கரம் நன்றா இருக்கட்டும், தேவனுடைய அனுகிரகம் நன்றா இருக்கட்டும், இப்படி எண்ணாதீங்க. ஆனா அவர் கேட்கல, என்னன்னா என்னுடைய பலம் எவ்வளவு, என்னுடைய திராணி எவ்வளவு, எனக்கிட்ட எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் என்னுடைய ராஜாங்கத்துல இருக்கிறார்கள், எத்தனை பலசாலிகள் இருக்கிறார்கள், இத்தனை பேர் இருந்தால் நான் அவர்களை மேற்கொள்ள முடியுமா, இந்த காரியத்தை செய்து கொள்ள முடியுமா, இதை என்னால இதை ஜெயிக்க முடியுமா என்று அவர் தீர்மானிப்பதற்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், தன்னுடைய படை ஜனங்களை எண்ணுகிறார், கவுண்ட் பண்ணுகிறார், தன்னுடைய ஜனங்களை கவுண்ட் பண்ணுகிறார். அப்போ எண்ண துவங்கும் பொழுது தவறு என்று தோன்றவில்லை, அது அவசியம் என்று தோன்றுகிறது. இது அவசியம், இது சரி, இது செய்தால் அதை நான் சாதிக்க முடியும் என்று அவருக்கு தோன்றுகிறது, அதை செய்கிறார். ஆனால் செய்து முடித்ததுக்கு பின்பு அவருடைய மனம் இப்பொழுது வாதிக்கிறது, நான் தவறு செய்து விட்டேனோ. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தான், ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நமக்கு சிந்தனை, செய்ய வேண்டும் என்று நாம் யோசித்துக் கொண்டிருப்போம், அதை உடனடியாக செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்போம், ஆனால் இருதயமோ தடை செய்து கொண்டே இருக்கும். ஆனாலும் இந்த இரண்டுக்கும் போராட்டம், இல்ல இல்ல நம்ம செஞ்சிருவோம், பரவாயில்ல நல்லதுதான், செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமும் நமக்கு இருதயம் ஒத்து போகாது. அது சொல்றாரு பாருங்க, என் இருதயம் என்னை வாதித்தது, ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததுனாலே பெரிய பாவம் செய்தேன். அப்போ இருதயம் அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறது, நீ செய்தது தவறு, செய்தது தவறான காரியம் என்று சொல்லிக் கொடுக்கிறது. மத்தேயு 27:3 பாருங்க, மத்தேயு 27:3 அங்கு யூதாஸ் காரியத்தை இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்ததற்காக அவர் மனஸ்தாபப்படுகிறதே அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப அவருடைய மனஸ்தாபப்படுகிறார், இருதயம் மனஸ்தாபப்படுகிறது. ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை 3 முறை கொல்ல பார்த்தார்கள், ஆனா அவர் மறைந்து போயிட்டார். கல்லால் அடிக்க பார்த்தாங்க, மறைந்து போயிட்டார். பிடிச்சார் ராஜாவாக்குன்னு பார்த்தாங்க, மறைந்து போயிட்டார். அப்போ அவரை பிடிக்கவே முடியாது என்று நினைத்தாரோ என்னவோ தெரியவில்லை, 30 காசு வந்தா வரட்டும், வர்றது லாபம் நினைச்சாரோ நமக்கு தெரியாது. காட்டி கொடுக்கிறார், இவர் தான் இயேசு கிறிஸ்து என்று காட்டி கொடுக்கிறார். இந்த யூதாஸ் காரியத்து இப்பொழுது பின்னதாக போகிறார், பிலாத்து கிட்ட கூட்டு போறாங்க, அவர் மறையல,
ஏறுவது கூட கூட்டிட்டு போறாங்க மறையில, திருவோ பிளாத்து கூட்டிட்டு வராங்க மறையில, சனகரப்பு சங்கத்துக்கு கூட்டு போறாங்க, ஆலோசனை சங்கத்துக்கு கூட்டிட்டு போறாங்க மறையில. உண்மையாகவே அவரை சிலுவையில ஒப்பு கொடுத்து விட்டார்கள் அப்படின்ற பொழுதுதான் அதான் அந்த வசனம் வருது. அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு, இதுவரைக்கும் நமக்கு எப்படியோ ஒரு 30 வெள்ளிக்காசு கிடைச்சிருச்சு, இது எப்படியாவது நம்ம எதையாவது பண்ணிடலாம்னு ஒருவர் நினைச்சிருந்தாரோ நமக்கு தெரியாது. ஆனால் அந்த சம்பவம் தான் நினைத்தது போல நடக்காத பொழுது நான் நினைத்தது ஒன்று நடக்கிறது ஒன்று. இப்பொழுது அவர் மனஸ்தாபப்படுகிறார், ஐயோ நான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேனே. பேதுருவுக்கும் யூதாசுக்கும் ஒரு கம்பாரிசனை நம்ம பார்க்கும் பொழுது யார் அதிகமான குற்றத்தை செய்தார்கள் என்று நினைத்தால், மேலோட்டமாக நாம் பார்க்கும் பொழுது பேதுரு 3 முறை இவரை தெரியவே தெரியாதுங்கிறார், சத்தியம் என்றார், சபிக்க ஆரம்பிக்கிறார், இவர் எனக்கு தெரியவே தெரியாது, ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை. ஆனால் யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணாரு, இவர் தான் இயேசு அப்படின்னு அவருக்கு காண்பிச்சு தானே கொடுக்குறாரு. வந்து கேட்குறாங்க, யாருப்பா இயேசு, ஊழியக்காரர் யாருன்னா இவர் தான் ஊழியக்காரர், இதுல என்ன தப்பு, இயேசு யாரு, இவர் தான் இயேசு கிறிஸ்து, காட்டி கொடுக்குறாரு. ஆனால் அந்த செயல்பாடு எப்படி நடந்தது, அதனுடைய முடிவு எப்படி நடந்தது, பேதுருவோ தான் செய்தது தவறு என்பதை உணர்ந்த பொழுது மனம் திரும்பி விட்டார். ஆனால் யூதாஸ் காரியத்தோ தான் செய்தது தவறு என்று மனம் திரும்புவதற்கு அவருக்கு மனம் வரவில்லை. மனம் திரும்புவாரா மாட்டாராங்கிற டாபிக்குள்ளே நான் வரவில்லை. ஆனால் இரண்டு பேரையும் கம்பேர் பண்ணும் பொழுது யூதாஸ் காரியத்து மனம் திரும்பாமல் அவர் போய் நாண்டு கொண்டு செத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ இருதயம் அவருக்குள்ளே வாதிக்கிறது, பேதுரு அத்தனை ஜனங்களுக்கும் பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று பிரசங்கம் செய்து கொண்டிருந்த பொழுது, நீங்கள் எந்த இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்களோ அந்த இயேசுதான் பிதாவானவர், அவரை ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார், அவர் அல்லவா உங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறவர், அவரையே நீங்கள் கொலை செய்து விட்டீர்களே என்று சொன்ன பொழுது, அப்பொழுது அவருடைய இருதயம் என்ன செய்தது, அவர்களை வாதித்தது, இருதயம் குத்தப்பட்டது, ஐயோ நாங்கள் அதை செய்து விட்டோம். அவங்க அப்ப சொல்லல, நாங்கள்லப்பா நாங்க ஊர்லயே கிடையாது, நாங்க வேற ஊர்ல இருந்தோம், பரிசேயர்களும் பிரதான ஆசாரியர்களும் செஞ்சாங்க, அவங்கள போய் கேளுங்கள், எங்களையும் குற்றப்படுத்துகிறீர்கள் என்று அவர்கள் சொல்லவில்லை. நாங்களும் அதற்கு உடன்பட்டவர்கள், எங்களுடைய செயல்பாடுகளும் அதற்கு உடன்பட்டது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் மனம் திரும்புவதற்கு, அவருடைய கேள்வி. அந்த கேள்விதான் வாழ்க்கையை மாற்றி போடுகிறது. பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கேள்வி எழுவது அல்ல, ஒரு தவறை சுட்டி காட்டும் பொழுது தவறை எப்படி திருத்திக் கொள்ள வேண்டும் என்கிற கேள்வி ஒருபொழுது வருவதே அல்ல, குறிப்பாக இப்பொழுது இருக்கிற நாட்களிலே. தவறை சுட்டி காட்டின பொழுது அது சரி என்று சொல்வதற்கு தான் நம்முடைய இருதயம் மேற்கொள்ளுகிறதே ஒழிய, தவறா சரி நான் மாத்துகிறேன் அப்படி ஒரு சிந்தனை வருவது ரொம்பவும் மிகவும் மிகவும் குறைந்து விட்டது. அநேக சிந்தனைகள், அநேக செயல்பாடுகள், அநேகளுடைய காரியங்கள், நான் தீர்மானம் எடுத்துட்டேன் அதை நான் செய்து முடித்து விடுவேன், ஏன்னா நான் செய்து விட்டேன், நான் தீர்மானம் எடுத்து விட்டேன், அதுதான் சரி என்று நினைத்துக் கொள்ளுகிற ஒரு சிந்தனை இப்பொழுது அதிகமாய் வந்து கொண்டிருக்கிறது. அதை மாற்றுவதற்கோ பின் எடுத்துக்கொள்வதற்கோ அதை அக்செப்ட் பண்ணி கொள்வதற்கோ நமக்கு சிந்தனை இப்பொழுது வருவதே இல்லை. வாழ்க்கையில அடிபட்டு நாசப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து போனாலும் என் மீசையில மண்ணு ஓட்டல அப்படிங்கிற அளவுக்கு தான் மனிதர்கள் இருக்க தோணுகிறதே ஒழிய, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் பரவாயில்ல, என்னை யார் என்னை தவறா நினைத்தாலும் பரவாயில்ல, நான் செய்தது தவறு என்று ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிற ஒரு ரிப்பன்டன்ஸ், ஒரு மனம் திரும்புதல் இப்பொழுது மிக 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 அரிதாய் காணப்படுகிறது. இந்த மனசாட்சி 23:1 நாம் பார்த்தோம், நல் மனசாட்சி என்று பார்த்தோம். வேதாமத்திலே மனசாட்சி, துர் மனசாட்சி, நல் மனசாட்சி. நல் மனசாட்சி வெறுமையான மனசாட்சி, சுத்த மனசாட்சி, குற்றமற்ற மனசாட்சி, துர் மனசாட்சி, சூடு உண்ட மனசாட்சி, இப்படி ஏகப்பட்ட வகையிலே குறைந்தது 7 வார்த்தைகளிலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த மனசாட்சியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது
இந்த மனசாட்சி தான் பரிசுத்த ஆவியாய் இருக்குமோ என்று நினைக்க முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை. முதலாவது எத்தனை வகை மனசாட்சின்னு பார்த்தோம். இந்த மனசாட்சி பரிசுத்த ஆவியா இருக்குமோ என்று சிலருக்கு சிந்தை உண்டு. என்னுடைய மனம் சொல்லியிருக்கு, மனசாட்சி சொல்லுது, அதுதான் வந்து நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவள் அப்படின்னா இருதயத்திலே எனக்கு வரக்கூடிய சிந்தை அது பரிசுத்த ஆவி, தேவன் எனக்கு உணர்த்துகிறார் அப்படின்னு நாம நினைக்க முடியுமா அப்படின்னா இல்லை. 100% அது ஆம் ஆகவும் இருக்கலாம், இல்லையாகவும் இருக்கலாம். திரும்ப நல்லா கவனிங்க, 100% அது தவறாகவும் இருக்கலாம், 100% சரியாகவும் இருக்கலாம். எப்படி சரியாகவும் இருக்கலாம், எப்படி தவறாகவும் இருக்கலாம்? நான் ஏற்கனவே சொன்னது போல இத்தனை விதமான மனசாட்சி இருக்கிறதுனாலே எந்த மனசாட்சி நம்மிலே இருக்கிறது என்று நமக்கு எப்படி தெரியும்? நம்முடைய இருதயத்திலே சொல்லிக் கொண்டிருப்பது, நமக்கு ஆலோசனை கொடுப்பது, உந்துவது, நம்மை சிந்தனையில கொண்டு வருகிறது சரியான சிந்தையா தவறான சிந்தையா என்று நமக்கு எப்படி தெரியும்? அது பரிசுத்த ஆவி தேவன் எனக்கு உணர்த்துகிறார் என்று என்னாலே சொல்ல முடியுமா என்றால் நிச்சயமாக சொல்ல முடியாது. சங்கீதம் 127:3 என்ன சொல்லுகிறது? கர்ப்பத்தின் கனி அவராலே கிடைக்கும் பலன். நம்முடைய குழந்தைகள் நம்முடைய வீட்டிலே பிறக்கும் பொழுது அந்த குழந்தையை தேவன் என்ன சொல்லுகிறார்? இந்த குழந்தை என்னுடைய சுதந்திரம், என்னுடைய இன்ஹெரிட்டன்ஸ். இட் இஸ் மை இன்ஹெரிட்டன்ஸ் தட் ஐ ஹேவ் கிவன் டு யுவர் ஃபேமிலி. உன்னுடைய குடும்பத்திற்கு என்னுடைய சுதந்திரத்தை நான் கொடுத்திருக்கிறேன். அப்ப நம்முடைய வீட்டிலே ஒரு குழந்தை பிறந்திருந்தது என்று சொன்னால் தேவனுடைய கரத்திலிருந்து நாம் அதை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளையை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த பிள்ளையை எப்படி நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோமோ அதே வகையிலே அந்த பிள்ளையை நாம் மறுபடியும் கொடுக்க வேண்டும், தேவனிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும். அது பெற்றோர்களாகி நம் ஒவ்வொருவருடைய கடமையா இருக்கிறது. எந்த பாதையிலே வந்ததோ அந்த பாதையிலே நான் மறுபடியும் தேவனிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பாய், ஒவ்வொரு தகப்பனுடைய தாயுடைய பொறுப்பாய் இருக்கிறது. நாம் உத்தமமானவர்கள், நாம் சரியாக அவர்களை வளர்ப்போம் என்று தேவன் நம்மை உணர்ந்து நம்முடைய கரங்களிலே ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறார். 127:3 என்ன சொல்கிறது? இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அவரால் கிடைக்கும் பலன். நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் குழந்தை பிறக்க முடியாது, தலைகீழ நடந்து போனாலும் முடியாது, மண்ணு சோறு சாப்பிட்டாலும் முடியாது, தேர் எடுத்தாலும் முடியாது, ஒண்ணும் பண்ணாலும் முடியாது, எவ்வளவோ டாக்டர் முயற்சி செய்தாலும் முடியாது. டாக்டர்கள் 2 விந்தையும் சேர்த்து ஒரு டெஸ்டிபுல வைத்து கர்ப்பப்பையில வைத்து அவர்கள் பாதுகாக்கலாம், பார்த்து கொண்டிருக்கலாம். உயிர் உயிர் நாடி யாரும் கொடுக்க முடியாது. அவர்கள் முயற்சி செய்யலாம், எல்லா விதத்திலும் அவர்கள் முயற்சி செய்து பார்க்கலாமே ஒழிய உயிரை கொண்டு வருவது டாக்டருடைய கையிலே மருத்துவருடைய கையிலே கிடையாது. அதான் சொல்றார், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்போ தேவனிடத்திலிருந்து வந்த அந்த பலன் எப்படிப்பட்டதா இருக்கிறது? 1 Corinthians 7:14 வாசிங்க. 1 Corinthians 7:14 எண்ணத்தினாலெனில் அவிசுவாசியான புருஷன் வாசிங்க, எண்ணத்தினாலெனில் 232 1 Corinthians 7:14 எண்ணத்தினாலெனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமா இருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமா இருக்கின்றன என்று சொல்கிறார். பிள்ளைகள் பரிசுத்தமானவர்கள். பாவம் எது, தவறு எது, அநியாயம் எது என்று அறிந்து கொள்கிற வயது வரைக்கும் அவர்கள் பரிசுத்தமானவர்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இவர்களுடைய தேவதூதர்கள் அங்கு பரலோகத்திலே அவர்கள் தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்குரிய தேவதூதர்கள் ஒன்று, பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்துக்கு வருவதற்கு தடை செய்யாதிருங்கள். நாமெல்லாம் பிள்ளைகளை போல ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார். பரிசுத்தம் உள்ளவர்கள், ஏனென்றால் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அந்த பிள்ளைகள் தவறு எது சரி எது என்று வித்தியாசம் அறிந்து கண்டுகொள்ளுகிறது வரைக்கும் அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அப்போ எப்ப கெட்டு போகிறது, எப்பொழுது கெட்டு போகிறது?
ஒரு விஷயத்தை நான் மறுபடியும் 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 கேட்டு 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 இரண்டு முறை மூன்று முறை நான்கு முறை ஐந்து முறை மீண்டும் மீண்டும் அதை கேட்க கேட்க நம்முடைய இருதயம் அதன் பக்கம் சாய்ந்து விடுகிறதாம். இதுதான் சரி இதுதான் சரி அப்படின்னா அதுதான் சரி. ஒரு பத்து தடவை ஒருவரை பார்த்து இவர் தான் இந்த ஊர் எம்எல்ஏ அப்படின்னு போறவங்க வர்றவங்களாம் பார்த்து திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாங்கன்னா நம்மளும் அஞ்சாவது தடவை பார்த்தோம் சார் வணக்கம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். என்னன்னா அவர் எம்எல்ஏன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. திரும்பவும் திரும்பவும் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது சிறு பிள்ளைகளுக்கு ஒரு பொம்மையை எடுத்து கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு பொம்மை அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு அது ஒரு பொம்மை. நாளடைவில் அந்த பொம்மையை மற்றவர்கள் அதற்கு பூஜை போட்டு அதை கடவுள் என்று வணங்கும் பொழுது பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது பிள்ளையும் அதை ஏற்றுக்கொள்கிறது அதை கீழ்ப்படுகிறது. இப்ப இந்த பிள்ளை வளர வளர இப்பொழுது அதை பார்க்கும் பொழுது ஏற்கனவே விளையாட்டு சாமானாக அது நினைப்பதில்லை, இனிமேல் அதை கடவுளாக அது நினைக்க ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் சொல்லி கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வகை சிறு பிள்ளைகளே நீங்கள் அதை ஒருவேளை ஒரு பொருளாக அதை காண்பித்துக் கொடுத்திருக்கலாம். ஆனால் வளர வளர தன்னுடைய தகப்பனாரும் தாயையும் தாயும் அந்த பொருளுக்கு வணங்கும் பொழுது அதை கடவுள் என்று சொல்லிக் கொடுக்கும் பொழுது பிள்ளையும் அதை கற்றுக்கொள்கிறது. சரியோ தவறோ பிள்ளைக்கு தெரியாது, சொல்லிக் கொடுக்கப்பட்டதை கீழ்ப்படுகிறது. அப்படித்தான் வளர்றாங்க. வளர வளர எவ்வளவு நாட்கள் ஆனாலும் அது இருதயத்திலே நின்று விடுகிறது. இதை செய்யாது இது தவறு என்று சொல்லிக் கொடுக்கும் பொழுது அது தவறு என்று நிறுத்தி புரிந்து கொண்டு மனம் திரும்புகிற பக்குவம் நமக்கு வருமா என்றால் அப்பொழுதுதான் மனம் திரும்புதலுக்குள்ளே நாம் கடந்து வருகிறோம். ஆனால் அதுவரைக்கும் தவறை நாம் தவறு என்று உணர்வதல்ல. வார்த்தைகள் புரியாது, பேச்சு புரியாது, மொழி புரியாது. ஆனால் அதை மீண்டும் 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 அதை உணர்ச்சி வசத்தோடு பேசும் பொழுது அது கடவுளுடைய பாஷை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மனிதர்களை நம்ப வைக்க ஆரம்பித்து விட்டால் நாளடைவிலே ஜனங்கள் ஆம் பரலோக பாஷை என்று நம்பக்கூடிய இடத்திலே கடந்து விடுகிறார்கள். அர்த்தமற்ற வார்த்தைகளை சபைக்குள்ளே பேசக்கூடாது என்று தெளிவாக வேதாமம் சொல்லியிருக்கிறது, நாம் அதை செய்யலாமா அப்படின்னு நம்ம காண்பித்து கொடுத்தாலும் கேட்டாலும் அதை உணராமல் இருந்தால் நம்முடைய இருதயம் மனம் திரும்பவில்லை. யாராவது ஒருத்தர் வேறொரு பாஷையில் இப்போ நான் இங்கிருந்து உங்கள்கிட்ட அரபி பாஷையில் பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது புரியுமானா ஒன்றும் புரியாது. ஒருவேளை சிலர் இங்கே மஸ்கட்டில் இருந்தவங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒருவேளை புரியலாம். சபையில் நான் வேறொரு மொழி பேசுகிறதா இருந்தால் வேறு ஒருவர் இங்கே இருந்து உங்களுக்கு புரிந்த மொழியிலே அவர் மொழிபெயர்க்க வேண்டும், இல்லை என்றால் பேசக்கூடாது என்று வேதாமம் தெளிவாய் சொல்லுகிறது. நான் பேசுறது அரபியோ அல்லது தேவ பாஷையோ அது அப்புறம் அடுத்த பிரச்சனை. ஆனால் என்ன பேசினாலும் அது உங்களுக்கு புரிய வேண்டும். அதை நானே பேசி நானே மொழிபெயர்க்கவும் வேதாமம் எனக்கு இடம் கொடுக்கவில்லை. நான் ஒரு பாஷையில பேசினால் உங்கள் பாஷையில வேறு ஒருவர் மொழிபெயர்க்க வேண்டும், அதுதான் தேவனுடைய நியமனம். இப்ப நானே ஒரு பாஷையில பேசிட்டு நானே அதுக்கு அர்த்தம் கொடுக்கறதா இருந்தால் நேரடியா உங்களுக்கு வேண்டிய பாஷையில பேசிட்டு போயிடலாமே, எதுக்கு நான் வேறொரு பாஷையில பேசணும்? அப்ப எனக்கு அந்த பாஷை தெரியணும்னு உங்களுக்கு நான் முன்னாடி பெருமை காட்டணுமா? அதற்கு இடம் கொடுக்கவில்லை. இப்ப இதெல்லாம் நாம என்னன்னா வாழ்க்கையில பல இடங்களிலே கேட்டு கேட்டு பழகி பழகி இருதயம் ஏற்றுக்கொண்டு விட்டது. அது தவறு என்று வேதாமம் சொன்னாலும் அதை நாம் புரிந்து கொள்வதற்கு நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா ஒன்று தீமோத்தேயு நான்காம் அதிகாரம் முதலாவது வசனத்துக்கு வாங்க. ஒன்று தீமோத்தேயு நான்காம் அதிகாரம் முதலாவது வசனம். ஆகிலும் 288 பக்கம் மனசாட்சியை
வசிக்கிற ஆவிகளுக்கும் விசுவாசிகள் உபதேசங்களுக்கும் செவிகொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். கவனிச்சீங்களா? ஆவியானவர் ரகசியமா சொல்லல, எப்படி சொல்றாராம், வெளிப்படையாய் சொல்லுகிறார். எனக்கு மாத்திரம் சொன்னாரு, ரூம்ல உட்கார்ந்து தனியா ஆவியானவர் எனக்கு சொன்னார் அல்ல. ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறார், பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடு உண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அப்ப மனசாட்சி என்ன ஆயிருந்தாம், சூடாயி சூடு உண்டு சுடப்பட்டது, வடுவாய்விட்டது, எவ்வளவு தடவை சொன்னாலும் அது கீழ்படியாது, இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்க, 40 நாள் நீங்க ஃபாஸ்டிங் இருங்க, உங்களை சிலுவையில் அரைஞ்சுக்கோங்க, தலையில மல்லிகைப்பூ வச்சுக்காதீங்க, கழுத்துல நகை போடாதீங்க, பட்டு புடவை கட்டாதீங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க, இதுதான் அதுதான் அதுதான் சொல்றதெல்லாம் மாம்சத்துக்கு உரியவைகள். அவைகள் இந்த ஊருக்கு தான் பிரயோஜனம், இந்த உலகத்திற்கு தான் பிரயோஜனம், பரலோகத்திற்கு அது இல்லை. இதெல்லாம் என்ன பண்றார்களாம், மனசாட்சியிலே சூடு உண்ட பொய்யர்கள் இதை செய்வார்கள் என்று வேதாமம் சொல்லுகிறது. 2வது வசனத்தை வாசிக்கிறேன், விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளை இடுவார்கள். அப்ப நம்ம என்ன சின்ன வயசுல இருந்தே கேட்டு கேட்டு பழகிட்டோம், இப்படித்தான் 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 கேட்டு பழகிட்டோம். ஊழியக்காரங்க வேலை பார்க்க கூடாது, ஊழியக்காரங்க வேலை பார்த்தா அவங்க வந்து ஊழியம் இல்லை, முழு நேர ஊழியத்துல இருந்தாதான் ஊழியக்காரர்கள் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லி பழகிருச்சு. இன்னொரு குரூப் என்ன சொல்லுது, ஊழியக்காரங்க கல்யாணம் பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணா அவங்க ஊழியம் செய்யறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு ஒரு குரூப் சொல்லி பழகிருச்சு. ஆனா வேதாமம் என்ன சொல்லுகிறது, நீ ஊழியம் செய்யறதா இருந்தால் நீ வேலை செய்ய வேண்டும், வேலை செய்ய பிரியம் இல்லைன்னா நீ சாப்பிடாத, பட்டினியா கடன்னு சொல்லுது. பட்டினியா கிடக்க முடியுமா, வேலைக்கு போகணும், வேலைக்கு போகிறதா இருந்தால் இந்த கொள்கையை எப்படி நீ விட்டு கொடுக்க முடியும். அப்ப உடனே சொல்லுவாங்க, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு அந்த வசனம். என்ன சொல்றது அந்த வசனம், 2 எஜமான்கள் தேவனுக்கும் பிசாசுகளுக்கும், தேவனுக்கும் பிசாசுக்கும், மேமன் அப்படின்னு சொல்லியிருக்கு, தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஊழியம் செய்யறதை சொல்லவில்லை, தேவனுக்கும் பிசாசுக்கும் ஊழியம் செய்யக்கூடாது. காலையில நான் அங்க போய் ஒரு இடத்துல பூஜை பண்ணிட்டு வரேன், சாயந்தரம் இங்க வந்து இந்த பக்கம் அல்லையா சொல்லிட்டு இருப்பேனா, ஒண்ணு அங்க போ ஒண்ணு இங்க வா, காலையில அங்க போய் மேலையிலேயே குதிக்க வேண்டியது, இங்க வந்து அமைதியா உட்கார்ந்துருக்க வேண்டியது, ஒண்ணு அங்க இரு ஒண்ணு இங்க வா, இரண்டு பக்கமும் இருந்தால் வாந்தி பண்ணி போடுவேன், இருக்கிறதையும் கெடுத்துக்கணும், ஏதாவது ஒரு இடத்துல இருங்க, குந்தி 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 ஓடுறதல்ல, இது தவறுனா இது தவறுன்னு சொல்லிட்டு போகணும், அது சரினா அது சரின்னு சொல்லிட்டு அங்க இருக்கணும். நம்முடைய இருதயம் நம்மை தீர்ப்பதல்ல, வேதாமத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். வேதாமம் என்ன சொல்லுகிறது, திருமணம் பண்ணணுமா, ஆமாம், திருமணம் பண்ணினவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும், வேலை செய்யணுமா, ஆமாம் வேலை செய்ய வேண்டும், வேலை செய்வதற்கு மனம் இல்லாமல் ஊழியத்தை மாத்திரம் உட்கார்ந்திருக்கிறவர்களை குறித்துதான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஐயோ நான் வேலைக்கு போக மாட்டேன், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பேன், அடுத்த வேலைக்கு காசு இல்லை, ஆண்டவரே தேவனே எனக்கு எப்படியாவது உங்களுடைய வேலையை நான் செய்துட்டு இருக்கிறேன், எனக்கு நீங்க எப்படியாவது போஷிக்கணும், யார் சொன்னா, வைராக்கியமா உட்கார்ந்துருக்கிறேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டே உட்காரு, அப்படி அல்ல, தேவன் அப்படி சொல்லவே இல்லையே, நீ வைராக்கியமா இருந்து ஊழியம் பார்க்கணும்னு நான் தவறாக சொல்லவில்லை, ஆனால் வேலை பார்த்தால் தவறு என்று சொல்ல காரியத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மனசாட்சியிலே சூடு உண்ட பொய்யர்களை குறித்து அவர் சொல்கிறார். இந்த மனசாட்சி என்ன ஆகிறதாம், நாளடைவில் பலவீனம் ஆகிவிடுகிறதாம். 1 கொரிந்தியர் 8:7-10 வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 8:7-10 அவனுடைய
கவனிச்சீங்களா? பலவீனமா இருக்கிற மனசாட்சி, மனசாட்சி பலவீனமாய் போய்விடுகிறது. நாளடைவில் இந்த மனசாட்சி பலவீனம் அடைகிறது. ஒரிஜினலாக தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு குழந்தை அது வளருகிறது, வளர்ந்து வளர்ந்து சமுதாயத்திலே பலவிதமான காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறது. சரியோ தவறோ அறியாமலோ அறிந்தோ அதை கற்றுக்கொள்ளுகிறது, மனம் ஏற்றுக்கொள்ளுகிறது. தவறான காரியங்களிலே அது பற்றுதல் பட்டு அதிலே வளர்ந்து அது சரி என்று அது தன்னுடைய மனதிலே தீர்மானித்துக் கொள்ளுகிறது. ஓ, சூடு உண்ட மனசாட்சியை பற்றி கொள்ளுகிற ஒரு காரியம். அந்த மனசாட்சி பலவீனமாகவும் இருக்கிறது, பலமாய் அல்ல பலவீனமாய் இருக்கிறது. இது எப்படி நடக்கிறது? நம் காலப்போக்கில் எபிரேயர் 10:2 வசனத்தை பாருங்க. எபிரேயர் 10:2 நல்லா கவனிங்க, நான் திரும்ப அதை வாசிக்கிறேன். எபிரேயர் 10:2 பூரணப்படுத்துமானால், ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டு என்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதனால், அதாவது உணர்த்துவதற்கு அது தவறி விடுகிறது. ஒரு தடவை நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறேன், நிறைய சாக்லேட் வச்சிருக்கிறாங்க. அங்க சாக்லேட்ல ஒரு சாக்லேட் எடுத்து நம்ம வாயில போடுறோம். அப்ப நமக்கு மனசு சொல்லுது, நம்ம அந்த சாக்லேட் எடுத்து போட்டுட்டோம், பசி சாப்பிட்டுட்டோம், இந்த சாக்லேட்டு நம்ம பே பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிட்டு உள்ளெல்லாம் ஷாப்பிங் பண்ணுறோம். ஷாப்பிங் பண்ணிட்டு கவுண்டர்கிட்ட வரும் பொழுது நம்ம மனசு சொல்லுது, 5,000 ரூபாய்க்கு எடுத்துருக்குறோம், இந்த ஒரு 3 ரூபா சாக்லேட்டுக்காக நம்ம போய் பில்லில் காட்டணுமா வேண்டாம் அப்படின்னு அந்த கவர் அப்படியே உள்ளே போட்டுட்டு வெளியே வந்துடுறோம். அன்னைக்கு மனசு சொல்லுச்சு, நான் தப்பு பண்ணேன், சாக்லேட் சாப்பிட்டுருக்க கூடாது, பே பண்ணியிருக்கணும் அப்படின்னு மனசு சொல்லுது. இப்போ ரெண்டாவது தடவை ஒரு வாரம் கழித்து திரும்ப அங்கே போகிறேன். அந்த சாக்லேட்டை பார்த்தோன்னே எனக்கு பசிக்கும், உடனே ஒரு சாக்லேட் எடுத்து ஒரு வாயில் போடுறோம். இப்போ அந்த சாக்லேட் கவர் கையில் இருக்கும், அப்படியே உரணா உள்ளெல்லாம் சுற்றுறோம். கவுண்டர்கிட்ட வரும்பொழுது, அவன் கோடி கோடியாக நம்மகிட்ட கொள்ளை அடிக்கிறான், எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்கு, அவன் வாங்குறது எவ்வளவு, இது என்ன பெரிய விஷயமா, தூக்கி போட்டுருவோம். 3வது தடவை 4வது தடவைலாம் மனசு ஒன்றுமே சொல்லாது, போனோன்னே இதை நமக்காக வச்சிருக்கிறோமே எடுத்து வாயில போட்டு நம்ம போயிட்டே இருக்கோம். ஆரம்பத்தில் இருந்த மனசாட்சி இப்பொழுது பழகி விட்டது, அது நமக்கு சுட்டி காட்டுவது இல்லை. ஏனென்றால் நம்முடைய மனம் ஏற்றுக்கொண்டது, நம்முடைய மனம் அதை ஏற்றுக்கொண்டது. தவறு என்பதை சரி என்று நம்முடைய மனத்திற்கு நாம் சொல்லி கொடுத்து அதை கெடுத்து விட்டோம். ஒரிஜினலாக அது நன்மை அல்ல, அது தீமை என்று சொல்லிக் கொடுத்த அந்த மனசாட்சியை நாம் அதை கெடுத்து போட்டோம். அப்படின்னா அது கெட்டு போகிற முடியும், பலவீனம் அடைய முடியும், நமக்கு சொல்லிக் கொடுக்காமல் அது ஆஃப் ஆக முடியும். அப்படின்னா அது எப்படி பரிசுத்த ஆவியாக இருக்க முடியும்? அதனாலதான் சொன்னேன், அது பரிசுத்த ஆவியாக இருக்கிறதுக்கு 100% இல்லை, ஆனால் 100% உண்டு என்று. அதாவது இரண்டாவது கேஸ், இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல நேரங்களிலே நம்முடைய இருதயம் சொல்றது சரி அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருப்போம். அது பல நேரங்களிலே கூடுமாக 99% அது நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பிராக்டிஸ், நம்முடைய வாழ்க்கை முறையை வைத்து அடிப்படையாக நமக்கு சொல்லிக் கொடுக்குற எண்ணம் அது தவறாக இருப்பதற்கு எப்போதும் வாய்ப்புகள் உண்டு. அது சரியாகத்தான் இருக்கணும் அவசியமே கிடையாது, தப்பாக போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் நம்முடைய வழக்கத்தை பொறுத்து தான் அது நமக்கு சுட்டி காண்பிக்கிறது, சரியாகவும் இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம். ஆகவே நம்முடைய எண்ணத்தை வைத்து இது பரிசுத்த ஆவி எனக்கு உந்துதல் கொடுத்தது என்று நாம் நினைத்து அதை செயல்படுத்தி விடக்கூடாது, அது நம்மை தவறாக நடத்திவிடும். மனசாட்சி தவறான மனசாட்சியாக இருக்கலாம், துர்மனசாட்சியாக இருக்கலாம், குற்றம் உள்ள மனசாட்சியாக இருக்கலாம், அது சூடுண்ட மனசாட்சியாக இருக்கலாம், அணைந்து போன மனசாட்சியாகவும் அது இருக்கலாம். ஆகவே இருதயத்திலே சொல்லுகிற உந்துதல், அது பரிசுத்த ஆவி எனக்கு சொல்லிட்டாருன்னு ஏமாந்து விடாதீர்கள். சரி, 3வதாக இந்த மனசாட்சி நமக்கு தவறானவர்களை கற்பிக்க முடியும்.
தவறானவைகளை நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். Beware, the conscience can lead you to a drastic decision. The conscience, இந்த மனசாட்சி உங்களை தவறான மோசமான ஒரு சிந்தைக்கு உங்களை கொண்டு போவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒன்று தீமோத்தேயு 1:12-13 வாசிக்கலாம். 1 Timothy 1:12-13 என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். பவுல் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் தீமோத்தேயுக்கு. 13 பாருங்க, முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமா இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். இப்ப அப்படியே பிலிப்பியர் 3:6 வாங்க. பிலிப்பியர் 3:272 பிலிப்பியர் 3:6 பக்தி கவனிச்சீங்களா, பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நியாய பிரமாணத்திற்கு உரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இப்ப இன்றைக்கு நாம முதல்ல வாசித்த வசனத்துக்கு திரும்ப வருவோம். அப்போஸ்தலர் 23:1 என்ன சொல்லுகிறது? பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன். 22 வாசி பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார், நான் கொலை செய்தேன், இவர்களை துன்புறுத்தினேன், இழுத்து கொண்டு நான் போய் அவர்களை சிறைச்சாலையில் அடைப்பதற்காக யாரை, சபையாரை, கிறிஸ்தவர்களை இழுத்து கொண்டு போய் சிறைச்சாலையில போடுவதற்கு நான் ஏற்பட்ட என்னுடைய செயல்பாடுகள் இருந்தது என்று சொல்லிக் கொண்டு வருகிறவர் அவர் சொல்கிறார், நல் மனசாட்சியோடு இந்நாள் வரைக்கும் நான் இருக்கிறேன். அப்போ பிலிப்பியர் 3:6 என்ன சொல்லுகிறது? நான் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். நியாயப்பிரமாணம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது முடிவுக்கு வந்துவிட்டது. அதற்கு பின்பு கிறிஸ்தவம் 50வது நாளிலே பெந்தகோஸ்தே நாள் அன்று கிறிஸ்தவம் என்கிற சபை அங்கு துவங்குகிறது. கிறிஸ்தவர்களை நியாயப்பிரமாணத்தின்படி அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? துன்புறுத்துகிறார், அவரை கொலை செய்கிறார்கள், அவர்களை அடித்து விரட்டுகிறார்கள். அதற்கு உடந்தையா இருந்தது இந்த சவுல். ஸ்தேவானை கொலை செய்யும் பொழுது இவரும் சம்மதித்திருந்தான் என்று அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அவருடைய துணியெல்லாம் வாரி சுருட்டி இவர் தான் கையில பிடிச்சிட்டு இருக்கிறார். அதற்கு இவர் சம்மதம் தெரிவித்திருக்கிறார். He has approved. அவருடைய கொலையை செய்வதற்கு இவர் அப்ரூவல் கொடுக்கிறார். அதெல்லாம் அவர் என்ன சொல்றார்? நல் மனசாட்சியோடு நான் இருந்தேன், நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன். ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்ற பொழுது அந்த பிரமாணம் கிறிஸ்துவின் காலத்திலே முடிந்து போனது. இருதயம் அவருக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. அப்ப கொலை செய்வதற்கும் சரி என்று சொல்வதற்கு அவருடைய இருதயம் சொல்லிக் கொடுக்கிறது. இன்றைக்கும் பல ஜனங்கள் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தை பிடித்து வைத்துக் கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில இருந்து கொண்டு நான் நியாயப்பிரமாணத்தில் இப்படி சொல்லி இருக்கிறது, அப்படி சொல்லி இருக்கிறது. முதலாவது நியாயப்பிரமாணம் புறஜாதிகளுக்கு, நீங்களும் நானும், நாம் அனைவரும் புறஜாதியினர். புறஜாதியினா யாரு? இஸ்ரவேலர் அல்லாதவர்கள். நீங்களும் நானும் புறஜாதியினர். நமக்கு அந்த கட்டளைகள் சொல்லப்படவே இல்லை. அப்படிப்பட்டவர்களா இருந்து கொண்டு நியாயப்பிரமாணத்தை எடுத்து வைத்துக் கொண்டு 613 கட்டளைகளிலே நமக்கு பிடித்ததான சாதகமான சிலவற்றை மாற்றம் பிடித்துக் கொண்டு இப்படி நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற அந்த மனசாட்சி சூடுண்டு பொய்யருடைய மனசாட்சி அல்லவா, தவறான மனசாட்சி அல்லவா? நியாயப்பிரமாணம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறது. நான் சபிக்கப்பட போகிறேன் என்பதை அறியாமல் அதற்குள்ளேயே வாழ வேண்டும் என்று என்னுடைய இருதயம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த மனசாட்சி எப்படிப்பட்ட மனசாட்சி? தவறானவைகளை எனக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மனசாட்சி, தவறானவைகளை சரி என்று ஏற்றுக்கொள்ள வைக்கக்கூடிய ஒரு மனசாட்சி.
அதனாலதான் சொல்லுகிறேன், அந்த மனசாட்சி நம்மை தவறான பாதையில நடத்த முடியும். தீத்து முதலாம் அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். தீத்து 1:15. அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் கவனிச்சிங்களா, மனசாட்சியும் அசுத்தமா இருக்கிறதாம். அப்ப என்னுடைய உள்ளத்துல ஏதோ ஒன்று வந்துவிட்டால், சொல்லிவிட்டால் அது சரி என்று நினைப்பதற்கு அல்ல, நிச்சயமாக அது அசுத்தமாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம், தவறானதாகவும் இருக்கலாம், வேதத்திற்கு முற்றிலும் விரோதமானதாகவும் இருக்கலாம். அதற்கு ஆகவே நான் மனசாட்சி என்று நான் நினைத்து கொண்டு என் மனசாட்சி சொல்றதை தான் நான் கேட்பேன், என் உள்ளம் சொல்வதை நான் கேட்பேன் என்று ஒருவர் சொன்னால், அது தவறான பாதையை நம்மை வழிநடத்துவதற்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் உண்டு. சரி, கடைசியாக இதை எப்படி நாம் சரி செய்வது? எபிரேயர் 9:14 வசனத்தை பாருங்க. எபிரேயர் 9:14, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம், கவனிங்க, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளால சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்? நம்முடைய மனசாட்சி எது சுத்திகரிக்க முடியுமா? நம்முடைய மனசாட்சி எது சரி பண்ண முடியுமா? தேவனுடைய வார்த்தையை தான் சரி பண்ண முடியும். கிறிஸ்துவனுடைய ரத்தம் என்ன சரி பண்ண முடியும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே அல்லாமல் மனசாட்சியை, என்னுடைய சிந்தையை சரி செய்ய முடியாது. 1 பேதுரு 2:19 எப்படி சொல்றது பாருங்க. 1 பேதுரு 2:19 தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி நிமித்தம் தேவன் மேல் நாம் பற்றுதலா இருக்கும் பொழுதுதான் அந்த மனசாட்சி நம்மை சீர்படுத்துகிறது. என்னுடைய மனசாட்சி சரிபடுகிறது, என்னுடைய மனசாட்சி சீர் பொருந்துகிறது, என்னுடைய மனசாட்சி தேவன் சீர் பொருந்து செய்கிறார். என்னுடைய உள்ளம் ஏதோ ஒன்று சொல்லுகிறது, இதை செய்துவிடு, இதை செய்துவிடு, செய்துவிடு என்று உணர்த்துகிறது என்று சொன்னால், அது வேதாமத்தின்படி இருந்தால்தான் அது சரியாக இருக்கும். என்னுடைய மனம் சொன்னாலும் அது சரியில்லை. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க பிரதர், என் மனசு இதுதான் சரின்னு சொல்லுது, எங்க அப்பா அங்கதான் போறாங்க, அம்மா அங்கதான் போறாங்க, பாட்டி அங்கதான் போறாங்க, எங்க மூதாதையர் எல்லாம் அங்க வந்து அங்க போறாங்க, அங்கதான் நாங்க வாழ்க்கை ஃபுல்லா சரிதான் நாங்க வந்து சந்தா கட்டிக்கிட்டு இருக்கோம், அதுதான் சரி அப்படின்னா மனசு அப்படிதான் சொல்லும். வேதாமம் என்ன சொல்லுகிறது? அங்க போனதான் எனக்கு திருப்தியா இருக்கு, ஒன்னும் யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. நான் வேதாமத்தை ஒப்பிட்டு பார்த்தால் என்னை வேதாமம் பரலோகம் கொண்டு போகும். இந்த கட்டிடமோ ஊழியக்காரனோ ஊழியக்காரர்களோ கிடையாது, இந்த சத்தியம், இந்த வார்த்தை என்னை பரலோகத்திற்கு கொண்டு செல்கிறது. எப்பொழுது சரியாகிறதாம்? 1 பேதுரு 3:21 வாசிங்க. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல், நல்லா கவனிங்க, தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுதினால் ரட்சிக்கிறது. நான் ஞானஸ்நானம் பெறும் பொழுது, உண்மையாய் பெறும் பொழுது, உத்தமமாய் பெறும் பொழுது, சரியாய் பெறும் பொழுது, இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அறிக்கையிட்டு நான் பாவ மன்னிப்பிற்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும் பொழுது என்னுடைய மனசாட்சி சரியாக போகிறது. எங்க ஒரு இடத்துல கொடுத்துட்டாங்க, அப்பவே நான் எடுத்துட்டேன், சின்ன வயசுலயே நான் எடுத்துட்டேன், குழந்தையிலேயே எனக்கு கொடுத்துட்டாங்க, துரை வந்து கொடுத்தாரு, வெள்ளக்காரங்க வந்து கொடுத்தாங்க, எனக்கு அப்ப நல்லா ஞாபகம் இருக்கு, இந்த குளத்துலதான் கொடுத்தேன், அந்த சபையில தான் எடுத்துக்கிட்டேன், நானும் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறவர்கள், நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், என்னன்னு ஞானஸ்நானம் எடுத்தீங்க, ஞானஸ்நானம் எதற்கென்று எடுத்தீர்கள், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் அறிக்கையிட்டு எடுத்தீங்களா, மனம் திரும்பி எடுத்தீங்களா, விசுவாசம் வந்ததுக்கு அப்புறம் எடுத்தீங்களா, பாவ மன்னிப்புக்குன்னு எடுத்தீங்களா? இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஞானஸ்நானம் எப்படி எடுக்கணுமா? விசுவாசம் வந்ததுக்கு அப்புறம் எடுக்கணும், இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டதுக்கு அப்புறம் எடுக்கணும், மனம் திரும்பினதுக்கு அப்புறம் எடுக்கணும், பாவ மன்னிப்புக்கென்று எடுக்கணும். இதெல்லாம் ஞாபகமே இல்லை, எப்படி கொடுத்தாங்களோ தெரியல அப்படின்னா, சின்ன வயசுல
செப்பு சாமான் வச்சு விளையாடுறது மாதிரியான ஒரு விளையாட்டா போயிடும். நம்முடைய வாழ்க்கையை நாம் வீணாக்காதபடிக்கு இங்க கண்ணை மூடின உடனே வேற ஒரு இடத்துல கண்ணை திறப்போம், அது நிச்சயமாக திறப்போம். இங்கே நாம் உலகத்துல கண்ணு மூடும் பொழுது இம்மிடியாக வேற ஒரு இடத்துல திறப்போம். அது பரதீசாக இருக்குதோ பாதாளமாக இருக்கிறதோ நமக்கு தெரியாது. ஆனால் எதுவாக இருந்தாலும் அங்கிருந்து நாம் திரும்பி வர முடியாது. அங்கு போனதுக்கு அப்புறம் ஐயோ அவர் அன்னைக்கே சொன்னாரு புலம்பி பிரயோஜனம் இல்லை. ஐஸ்வர்யவன் அப்படிதான் புலம்புனார், ஐயோ. அப்போ ஆபிரகாம் சொன்னாரு என்னப்பா பண்றது, இது வரைக்கும் நீ சந்தோஷமா இருந்துட்ட, இது வரைக்கும் எத்தனையோ பேர் பிரசங்கம் பண்ணாங்க, இது வரைக்கும் எத்தனையோ பேர் பைபிள் வச்சு உனக்கு சொன்னாங்க, நீ கேட்கல, இப்ப என்ன பண்றது, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நீ அப்ப ஜாலியா இருந்த, இப்ப நீ கஷ்டப்படு. அப்போ அவன் ஒரு காரியத்தை உணர்கிறான், ஐயோ அப்படியா, அப்ப என்னால வழியே இல்லையா அப்படின்னு முடியாது, சரி நானாவது போயிட்டு போறேன், நானாவது போச்சு என் வாழ்க்கை போயிருச்சு, என்னுடைய தம்பி என்னுடைய அண்ணன்மார் எல்லாம் ஊர்ல இருக்கிறாங்க அவங்களுக்கிட்டையாவது நீங்க இங்கிருந்து ஒரு ஆள் போய் சொல்லுங்க, அங்க கண்ணு மூடினா இங்க திறக்க போறீங்க, இங்க திறந்தா இப்படி எல்லாம் நடந்துரும், அப்படி ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு போய் சொல்லுங்க, அப்போவாது அவர்கள் கீழ்படியட்டும் அப்படின்னு உடனே ஆபிரகாம் சொன்னாரு, அவர்களுக்கு தீர்க்க தரிசி இருக்கிறாங்கப்பா, அங்க வேதாமம்லாம் இருக்கு, ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க, அவங்க கீழ்படிஞ்சால் கீழ்படியட்டும், கீழ்படியா இங்க வருவாங்க, நீ பொறுமையாயிருன்னு சொல்லிட்டார். நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க வேண்டும், எப்படி நாம் நம்முடைய மனசாட்சிக்கு ஒப்பு கொடுத்தோம், எப்படி நாம் மனசாட்சியை சரிப்படுத்தி வைத்திருக்கிறோம், அதை சீர்படுத்தி வைத்திருக்கிறோமா, வேதாமத்திற்கு உட்படுத்தி வைத்திருக்கிறோமா. சரியான மனசாட்சி எப்பொழுது நமக்கு நல் மனசாட்சியா இருக்கும் என்று சொன்னால், நான் சரியான முறையிலே ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அது எனக்கு சரியான ஒரு ஆலோசனையை கொடுக்கிறதா இருக்கிறது. அப்பதான் அந்த பரிசுத்தவான்கள் எப்படி இருக்கிறார்களாம், எபிரேயர் 13:18 வாசித்து நாம் முடித்து விடலாம். எபிரேயர் 13:18, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். அப்பதான் நாம் உண்மையான ஒரு ஊழியமாக உண்மையான ஒரு காரியமாய் தேவனுக்கு என்று வாழ முடியும். நம்முடைய இருதயம் நமக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும். அப்போ மனசாட்சி என்றால் என்ன, பல வகையான மனசாட்சி இருக்கிறது. என்னுடைய உள்ளம் சொல்லுகிறதை அது பரிசுத்த ஆவி எனக்கு சொல்றாரு, தேவன் சொல்றாரு நம்ம நினைப்பதற்கு வழி இல்லை. அது நமக்கு தவறாக சொல்லிக் கொடுக்க எல்லா சாத்தியக்கூறுகளும் உண்டு. அது தவறான என்னுடைய பழக்க வழக்கத்திலே அறிந்து கொண்டு அது எனக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு அது பழக்கப்பட்டிருக்கலாம். நான் உண்மை உள்ளவனாய் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து வார்த்தையின்படி வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வார்த்தையின்படி இருந்தால் அது நல் மனசாட்சியா எனக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு அதை பழக்க வைக்க என்னாலே முடிகிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. யாருமாய் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி நாம் தேவனுடைய சமூகத்திலே முடிவுக்கு கொண்டு வருவோம். உள்ளத்தில் அவர் பால் பேரன்புள் அவரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவீர் என்று சொல்லி நாம் தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து இந்த தொழுகையை நாம் முடிவுக்கு கொண்டு வருவோம். உள்ளத்தில் அவர் பால் பேரன்புள் அவரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவேர் என்று சொல்லி பாடலை நாம் பாடுவோம். தேவனுடைய சமூகத்திலே உணர்வு உள்ளவர்களாக வார்த்தைகளை உணர்ந்து பரமன் பேரிலே பற்று கொண்டோரெல்லாம் எளிதில் புரிவார் அவரின் பாரத்தை, உலகின் பேரிலே இயேசுவின் அக்கறை தமதாக்கியவர் வாழுவார் வாழுவார் என்று இந்த பாடலை நாம் பாடி அவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போம். உள்ளத்தில் அவர் பால் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவே, சொல்லதில் கூறுவே வாழ்வதில் சாதிப்பே, இயேசு தேடும் நபர் இவரே. உள்ளத்தில் அவர் பால் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவேன், சொல்லதில் கூறுவே வாழ்வதில் சாதிப்பேன், இயேசு தேடும் நபர் இவரே. பரமன் பேரிலே பற்று கொண்டோரெல்லாம் எளிதே புரிவார் அவரின் பாரத்தை, உலகின் பேரிலே
இயேசுவின் அக்கறை தமதாக்கியவர் வாழுவார் மாழுவார் உண்மையாடியவர் இயேசுவை அறிவார் தம்மையே அவர் அழிப்பார் உள்ளத்தில் அவர் பார் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தின் தெளிவை பெறுவே சொல்லதில் கூறுவேன் சாதி பேர் இயேசு தேடும் நபர் இவரே தேசங்கள் தீவுகள் பல பிராந்தியங்கள் பாவத்தால் நிறைந்து சாபமாகிறது தீரப்பின் வாயிலே நிற்க தோத்ததாக தேவன் தேடும் நபர் நம்மிலே யாரோ உண்மையா தியவர் இயேசுவை அறிவார் தம்மையே அவர் அழிப்பார் உள்ளத்தில் அவர் பால் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவே சொல்லதில் கூறுவேன் சாதி பேர் இயேசு தேடும் நபர் இவரே செல்வம் சீர் சீரப்பு நற்குடி பிறப்பு செல்வாக்கு அந்தஸ்து பாடோடோஸ்து யாவையும் பெறினும் சாகையில் என் செய்வே உலகின் சம்பத்து குப்பையை சொல்வேன் அறிவார் தம்மையே அவர் அறிவார் உள்ளத்தில் அமர்பால் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவே சொல்லதில் அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற அன்பை தருமத்தான் உண்மை